தமிழ் ஜூனியர் ரெடி ஸ்டார்ட். ஆணுக்கிங்கே பெண் நிகர் என்னும் சமத்துவ பாதையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு நல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது. அவற்றுள் மற்றொரு மாபெரும் நலத்திட்டமாக மாதம் தோறும் உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார். வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் தாய்வழி சமூக முறைதான் மனித குலத்தை முதலில் வழிநடத்தி வந்திருக்கிறது என்ற உண்மை தெரியவரும். உழவு கருவிகளை கண்டுபிடித்து வேளாண் சமூகமாக மாற்றிய போது கூட பெண்களின் உழைப்பு ஆண்களுக்கு நிகராகவே அமைந்திருந்தது. ஆனால் காலப்போக்கில் மதத்தின் பெயராலும் பழமையான மரபுகளின் பெயராலும் பெண்கள் வீட்டுக்குள் முடக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டது. பெண் குலத்தின் உழைப்பு நிராகரிக்கப்பட்டது. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவினை திறந்து பெண் அடிமைத்தனத்தை தகர்த்து அவர்களுக்கான சமூக பொருளாதார சுதந்திரத்தை மீட்க எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகள் பணியாற்றியதன் விளைவாக இன்று பள்ளி கல்லூரி படிப்புகளில் மாணவிகள் அதிகம் பயின்று பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்குகின்றனர். அரசு பணியாளர் தேர்வுகளிலும் பெண்கள் அதிகம் தேர்ச்சி பெறுவது தமிழ் சமூகத்தின் முதிர்ச்சியை காட்டுகிறது. இன்றளவும் பல குடும்பங்களில் குறிப்பாக பொருளாதாரத்தை சுமக்கும் முதுகெலும்பாகவும் பெண்கள் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. சமூகத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பார் என்று கூறுவதுண்டு. உண்மையில் ஒவ்வொரு நாளும் தன் திறனுக்கேற்ற பணி புரிந்து பொருள் ஈட்டும் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் அவரது தாய் சகோதரி மனைவி மகள் ஆகிய பெண்களின் பல மணிநேர உழைப்பு மறைந்து இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்காகவும் அவரவர் குழந்தைகளின் கல்வி உடல் நலம் காக்கவும் இந்த சமூகத்திற்காகவும் வீட்டிலும் வெளியிலும் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் பெண்கள் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உழைப்புக்கு ஊதியம் கணக்கிடப்பட்டிருந்தால் குடும்ப சொத்துகள் அனைத்திலும் சமமாக பெண்கள் பெயரும்
சட்டம் இயற்றாமலேயே இடம் பெற்றிருக்கும். இப்படி கணக்கில் கொள்ளப்படாத பெண்களின் உழைப்பை முறையாக அங்கீகரித்திடவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இட ஒதுக்கீடு அளித்து பெண் உரிமை போற்றிட கலைஞர் அவர்களின் பெயரால் இந்த மகளிர் உரிமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவேதான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமைத்தொகை என்று கவனத்துடன் பெயரிடப்பட்டிருக்கிறது. உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கையில் தரவரிசைப்படுத்தப்பட்ட 146 நாடுகளில் இந்தியா 127வது இடத்தை பெற்றுள்ளது. வாங்கும் திறன் அடிப்படையில் பெண்களின் உலகளாவிய சராசரி ஆண்டு வருமானம் சுமார் 11,000 டாலர் என்றும் அதே வேளையில் ஆண்களின் சராசரி ஆண்டு வருமானம் 21,000 டாலர் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஆண்களின் வருமானத்தை விட பெண்கள் ஏறக்குறைய சரிபாதி அளவுக்குத்தான் வருமானம் ஈட்டுகிறார்கள்.